உலக தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை சாதித்தா மட்டும்தான் எங்களுக்கான ஒரு சிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் அந்த சிலையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உயிரோடு இருக்கிற பொழுதே எங்களுக்கான ஒரு குட்டி ஃபோட்டோ காப்பியை, அதாவது ஒரு சிலை வடிவில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு எப்படியான ஒரு சந்தோஷம் இருக்குது? அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உள்ளே என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது, எப்படியான ப்ரோசஸ் நடக்குது அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சென்னைக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை பார்த்தாலும் சில விஷயங்கள் மனசை கவரத்தான் செய்யுது. அந்த வகையில தான் இந்த மை கியூட் மினியும். மனிதர்களோட போட்டோவை கொண்டு அவர்களை போலவே சிறிய பொம்மைகள் செய்யற கலைஞர்களுக்கு சென்னை மார்க்கெட்ல இப்ப கிராக்கி அதிகமாயிட்டே போகுது. ட்ரெப்ளிகா டால்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறிய அளவிலான பொம்மைகளை செய்வதில் தங்களோட கைவண்ணத்தை காட்டுறாங்க. இந்த இணையவெளி அங்காடியோட நிறுவனரான ஹரிச்சரண் எங்களோட பகிர்ந்து கொண்ட சில விஷயங்கள் இப்போ உங்களுக்காக. வணக்கம் சார். எல்லா ஐபிசி வியூவர்ஸ்க்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். குறிப்பாக இந்த பொம்மைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த புள்ளியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ட்ராயிங், பெயிண்டிங், அப்புறம் சின்ன சின்ன க்ளே மாடலிங்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்போ இருந்தே எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்கல்ச்சர்ஸ், இந்த ஆர்ட் சைடில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸோ அதில் கொஞ்சம் டச் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்டோன் ஸ்கல்ச்சர்ஸ் தான் இனிஷியலி ஆரம்பித்தேன். அந்த ஸ்டோன் ஸ்கல்ச்சர்ஸில் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மெட்டீரியலில் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி, ஒன்ஸ் இந்த மெட்டீரியலில் எங்களுக்கு இந்த ரியலிசம் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஸ்டோன் ஸ்கல்ச்சர்ஸில் இதே பண்ணுறதுக்கும், நாங்கள் இந்த மெட்டீரியல் சிந்தடிக் செராமிக்கில் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த ஃபினிஷ் பெட்டராக இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து ஃபேஸ்புக்கில் போட்டோம். ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அப்போலேருந்து ஜூலை 2014 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து வி ஆர் டூயிங் எ குட் ஜாப். பர்டிகுலராக வந்து எதுக்கு வந்து இணையதளம் வழியில் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பர்டிகுலராக வெப்சைட்டுன்ட்டு இல்லை, இணையதளம் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நாங்கள் இன்டர்நெட்டில் போகிறோம்னா நாங்கள் எல்லா வேர்ல்டு வைட் ரீச் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு ஸ்டோர் மட்டும் வச்சுருந்தோம்னா ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டிக்கு மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை சிட்டி சென்னை மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். இப்போது நாங்கள் இன்டர்நெட் இப்போ ஒரு இகாமர்ஸ் ஆன்லைன் செல்லிங் வச்சுருக்கனால வேர்ல்டு வைட் எங்களுக்கு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இருக்காங்க. ரீச் வந்து பெட்டராக இருக்குங்கிற காரணத்தினால தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வெப்சைட்டு இதில் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்து இந்த இதுக்கு மாறி இருக்கீங்க, இன்கம் வைஸ் இது பெஸ்ட்டாக இருக்கா, ஓகே இருக்கா உங்களுக்கு? இது இன்கம் வைஸுங்கிறதோட ஒரு பேஷன் வைஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதை வந்து நான் கம்பேரிட்டிவாக பார்க்கல. ஐடிங்கிறது அது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, இது வந்து நம்ம ஒரு மனசுக்கு பிடிச்சதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். ஸோ எக்கனாமி அது சைட்டில் இருக்குது, பட் இது வந்து நான் கம்பேர் பண்ணல, இதோட அது பெட்டரா அப்படின்லாம் சொல்ல. பட் ஸோ இது வந்து ஒரு பேஷனுக்காக பண்ணுறது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்த டோல் எது சார், அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இதில் பெஸ்ட்டாக நீங்கள் செய்ததுன்னு எதை நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயம்? பெஸ்ட்டுன்னு இல்லை, நிறைய பெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஒன்ஸ் அவங்க கிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரிவ்யூ சொல்லுவாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்கிறத சொல்லுவாங்க, இட்ஸ் ஒர்த் இட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப எங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். எங்கள் டீமுக்கு டெய்லி இந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ் டெய்லி வரும். ஒரு சில நேரம் பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பேக்கிங் டீம் நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம், அதுக்குன்னு அவங்களுக்கு செலிப்ரேஷன்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரிவ்யூஸ், கஸ்டமரோட சந்தோஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்.
முக்கியமாக வந்து சென்னையில் இது மாதிரி இது வந்து புதுசாக கேள்விப்படுற ஒரு விஷயமாக இருக்குது சார். கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வேர்ல்டு வைடாக இருக்காங்களா, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? ஸோ வந்து நாங்கள் எங்கள் லோக்கல் கஸ்டமர்ஸ் காட்டிலும் நாங்கள் மற்ற இப்போ வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இது நாங்கள் இப்போ மெயினாக எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். இப்போ நம்ம எல்லா இப்போ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, போஸு, இது செப்பரேட்டான ஒரு ஆக்சசரி அப்படிங்கும் போது எல்லாமே நாங்கள் தனித்தனியாக அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால இந்த ஹேண்ட்மேட் ஸோ அப்படிங்கிற இதுக்கு வந்து இப்போ ஃபாரினில் நிறையா ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதை விரும்புகிறாங்க. மிஷினில் பண்ணுறத விட ஹேண்ட்மேட் வந்து டீட்டெயிலிங்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி இப்போ வேர்ல்டு வைடாக நாங்கள் ரீச் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கோம், பட் இன்னமும் நிறைய நாங்கள் ரீச் பண்ண முடியும் எங்களால். பொதுவாக அந்த ஃபஸ்ட்டு உங்களோட அந்த பொம்மைகள் மேக்கிங் பார்க்குறப்போ தனி நிறைய தலைகள் இருந்து தனி நிறைய உடல்கள் இருந்தது, எதுக்காக தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கீங்க? இது ஏன் செப்பரேட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வந்து இப்போ எல்லோரும் ஒரு ஒரு இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹெட்டுக்குன்னா அதுக்கு ஒரு ஸோ ஒரு விதமான ஸ்பெஷாலிட்டி தேவை, ஸ்கில் தேவை. பாடி பண்ணுறதுக்கு ஒரு விதமான ஸ்கில் தேவை, அதுக்கு டிஃப்ரெண்ட்டான பேஷன்ஸ் தேவை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி தனித்தனியாக பண்ணுறோம். இது வந்து நாங்கள் ஒன்றாகவும் பண்ண முடியும், பட் ஒன்றா பண்ண முடியுங்கிறப்ப நம்மளுக்கு டைம் ரொம்ப ஆகும். ஏன்னா இப்போ இதுனா நாங்கள் ரெண்டும் பிரித்து பண்ணிடலாம், லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக காரணம் அந்த ஹெட்டு தான். இப்போது பாடி வந்து எதனா கூட இருக்கலாம், பட் அந்த ஹெட்டு பண்ணுறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ வந்து ஸோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு பொம்மை பண்ணுறோங்கிறதுக்கு மெயின் அந்த ரீசன் வந்து இந்த ஹெட்டு வந்து ரிசம்பிளன்ஸ். ஸோ அந்த ரிசம்பிளன்ஸ்னால தான். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ப்ராக்டிசஸ் நாங்கள் ஸ்மூத்னிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுனால அது வந்து ஒரு செப்பரேட் ப்ராசஸாகவே வச்சுருக்கோம். ஹெட் எப்படி பண்ணணுங்கிறதுக்குன்னே எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு பொம்மை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? டுவெல் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 days ஆகும். பட் இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ ஆர்டர்ஸ் கியூ இருக்கிறதுனால, ரெண்டாவது வேறு ஸ்மால் டீம் அப்படிங்கிறதுனால, இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 6 to 7 weeks ஆகும் எங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு. மினிமம் 1 month வேணும், பட் டிபெண்ட்ஸ். இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் ஸோ ஒரு சிலரில் அந்த ரிசம்பிளன்ஸுக்கு நாங்கள் ஹெட் ஸ்கல்ப்ட் அனுப்புவோம் இமெயிலில். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுவாங்க. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் ரிவிஷன்ஸ் ப்ராசஸ் அதில் இருக்குது. ஸோ இதனால் எங்களுக்கு ஒரு 6 weeks இருந்துச்சுன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டெலிவர் பண்ணலாம். ஓகே. அப்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொம்மையோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும்? மினிமம் பார்த்தீங்கன்னா 7 inches ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1 feet வரைக்கும் பண்ணுறோம். 7 inches, 9.5 inch அண்ட் 12 inch, மூணு சைஸில் இருக்குது. 7 inch பார்த்தீங்கன்னா 5500 ஆகும் ஒரு சிங்கிள் டால். இன்கேஸ் கப்புள்னா 10,750 ஆகும். இதே மாதிரி 1 feet வந்து கப்புள் வந்து 38,500 ஆகும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது. இன்கேஸ் அவங்க செப்பரேட்டாக ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ், ஏதாவது ஸோ ஒரு பெட்ஸ் வச்சு கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சரி கேட்குறாங்க, காரோட கேட்குறாங்க, பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி கேட்குறாங்கன்னா அதுக்கு செப்பரேட் ஆகும். அது பேஸ்ட் அந்த ஃபோட்டோ நாங்கள் கோட் பண்ணுவோம். பொம்மை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களை இது வரைக்கும் வந்து உங்களை டச் பண்ண ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இருக்கா சார்? டச் பண்ண இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்காது, எங்களுக்கு டெய்லி வரும். ஏன்னா கஸ்டமர் ரிவ்யூஸுங்கிறது சந்தோஷமாகி நிறையா பேர் எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அவங்க கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. டெய்லியுமே டச் ஆகிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் குறிப்பாக சொல்லணும்னா, நாங்கள் ஒரு வாட்டி ஸோ ஒரு கப்புள் வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட 1 feet ஹைட்டுக்கு பண்ணியிருந்தோம். நிறையவே டீட்டெயிலிங் உள்ள ஒர்க்கு அது வந்து அவங்க ஃபுல் ஸோ அவங்க வெட்டிங்கில் ஃபுல் ஃபேமிலியுமே பார்த்துட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அது மூலமாக நிறையா ரெஃபரன்சஸ் கிடச்சிது, நிறைய ஆர்டரும் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த ப்ரோசஸ் வந்து எத்தனை எவ்வளோ கட்டமாக இருக்குது சார்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளே மாதிரி இருக்குது. இது வந்து இந்த கிளே அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக பை பண்ண இருக்கா, பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா, அல்லாட்டி இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அல்லது என்ன மாதிரி அது ப்ரோசஸ் என்ன அந்த மேக்கிங் ப்ரோசஸ்? ஆக்சுவலாக மேக்கிங் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வராங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபேஸுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளாக ஒரு ஃபோட்டோ இருக்கணும். ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருந்தால் தான் அந்த ஃபேஸோட ஷேப்பு, ஜாவோட ஷேப் இதெல்லாம் கரெக்டாக எங்களால் அனலைஸ் பண்ணி ரிசம்பிளன்ஸ் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ட்ரெஸ்ஸுக்கு போஸுக்கெலாம் தனித்தனியான ஃபோட்டோ அவங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம். ஒன்ஸ் அவங்க ஃபோட்டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட்டுக்கு லிங்க் அனுப்புவோம், எங்கள் பேங்க் டீடெயில்ஸ் அனுப்புவோம், அதுக்கு அவங்க பே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபைல் அப்படின்னு போட்டு ஒன்று அனுப்புவோம். இந்த ப்ரொடக்ஷன் ஃபைலில் அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோஸ் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஃபைல் நேம் போட்டு ஸ்கின் கலர் என்ன யூஸ் பண்ணுறோம், பேஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் ஸோ ஃபுல்லாக ஒரு நல்லா ஸோ அந்த ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபைலில் பார்த்தாலே உங்களுக்கு டால் எப்படி வரப்போகுதுங்கிற அந்த ஐடியா கிடச்சிரும். அது வந்து நாங்கள் கஸ்டமருக்கு அமைச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிப்போம். அப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸோ இங்கே கியூவில் நான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஸ்கல்ப் பண்ணிவிட்டு ஹெட்டு மட்டும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணுவோம். அந்த ஹெட்டு மெயில் பண்ணும்போது கம்பேரிசனாக மெயில் பண்ணுவோம். ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே அந்த ஹெட்டு மெயில் பண்ணுவோம். ஸோ தட் அவங்க ரிசம்பிளன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. இன்கேஸ் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் சொல்லுவாங்க. பேஸ்ட் அந்த கரெக்ஷன்ஸ் ஃபீட்பேக் நாங்கள் அது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பாடி பண்ணுவோம். பாடி ஹேரு வந்து செப்பரேட்டாக பண்ணுவோம். செப்பரேட்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேக்கிங் ப்ராசஸ் எப்படின்னா நாங்கள் டைம் விட்டு விட்டு பண்ணுவோம். இப்போது வந்து ஒரு 1 hour பேக் பண்ணுறோன்னா ஒரு 2 days ட்ரை ஆக விடுவோம். ஸோ இந்த மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்தட்டிக் செராமிக்ங்கிற மெட்டீரியல், பாலிமர் கிளே பேஸ்ட் மெட்டீரியல். பட் இதில் என்னென்னா எங்கள் மெட்டீரியலில் கிராக்கிங் எதுவும் வராது. ஸோ யூஸ்வலி செராமிக் மெட்டீரியலில் கிராக்கிங் நிறையா வரும். பட் நாங்கள் வந்து இனிஷியலி நாங்கள் ஆரம்பித்தப்பே எங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 year நாங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப எதுவும் நாங்கள் ஆர்டர் எடுக்கலை. ஃபுல்லாக அந்த மெட்டீரியலோட R&D நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் இந்த மெட்டீரியல் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இப்போ நாங்களே எடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நீங்கள் டைரெக்டாக இப்போ மார்க்கெட்டில் கிடைக்காது. நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எங்களுக்கு நாங்கள் 5 years வாரண்டியும் கொடுக்குறோம் எல்லா டால்ஸுக்கும். ஸோ அதனால் எங்களோட அந்த ஸ்டர்டினஸ் அப்புறம் அந்த குவாலிட்டி ஃபினிஷ்லாம் எங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொழி இன பேதம் இல்லாமல் நிறைய டால்ஸ் இருக்குது. முக்கியமாக குழந்தைகள் விரும்புகிற ஒரு கேரக்டர் சின்ஜாங், அவரும் இங்கே இருக்காரு, சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது அரசியலில் வந்து எல்லோரும் இவர் பக்கத்தில் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவரோட சேவைகள்லாம் இப்போ ரொம்பவே பேசப்பட்டுட்டு இருக்கிறது. நல்லா பாருங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ என்னோடய கையில் இருக்கார் ஜெகன்மோகன் ரெட்டி. சூப்பர். எப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே ஃபோட்டோவை சரியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரியான ஒரு குட்டி பொம்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறைஞ்சபட்சம் 3500 ரூபாயிலிருந்து இங்கே சிலைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் கூட இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா, மற்றொரு விடயத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜெயதாட்சாயினி. வணக்கம் உறவுகளே.